கர்நாடகத்தில் 15 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. 15 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 11 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எண்ணப்படுகின்றன. நண்பகல் 12 மணிக்குள் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடைத்தேர்தல் முடிவுகள் ஆளும் பிஜேபி மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி குறைந்தபட்சம் 6 இடங்களை கைப்பற்றினால்தான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். கர்நாடகாவில் கடந்த மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் HD குமாரசாமி தலைமையில் கூட்டணி அரசு அமைய காங்கிரஸ் ஆதரவளித்தது. மதச்சார்பற்ற ஜனதாதளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் 17 பேர் ராஜினாமா செய்தனர். அவர்களது பதவியை கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி பேரவைத் தலைவர் பறித்து உத்தரவிட்டார். இதை எதிர்த்து அவர்கள் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதே நேரத்தில் அவர்கள் தேர்தலில் போட்டியிட எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பளித்தது. இதையடுத்து இந்த இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது.